அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கம் மத்திய சென்னை பிரிவின் சார்பாக எழுக சிந்து என்ற ஒரு சிறப்பான ஒரு கூட்டத்தை இன்று நடத்தி கொண்டிருக்கும் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் வழக்கறிஞர் ஃபெரோஸ் அவர்களே மற்றும் அதை ஒருங்கிணைத்த ராஜ சங்கீதன் அவர்களே, இங்கு எனக்கு முன்னால் உரையாற்றிய நிவேதிதா லூயிஸ் அவர்களே, இங்கு வந்து இந்த உரையை கேட்பதற்காக கூடியுள்ள பெருமக்கள் அனைவருக்கும், எழுத்தாளர்கள், கலைஞர்கள், பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க நிறையா பேசிட்டாங்க, என்னால் அவ்வளோ இப்போ பேச முடியாது தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சிந்து சமவெளி நாகரிகத்தின் எவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டது, எவ்வாறு அது கருதப்பட்டது, எவ்வாறு அது அடையாளப்படுத்தப்பட்டது என்பதை மிக தெளிவாக வந்து சொன்னாங்க. அதில் சின்ன குறையும் சொன்னாங்க, அதை நான் நிவர்த்தி பண்ணேன். அவங்க மூணாம் நூற்றாண்டுன்னு சொல்லிட்டாங்க, தப்பித்தவரி கிமு மூணாம் நூற்றாண்டு தான் சிந்து சமவெளி நகரம் சார்ந்தது என்று சொல்லிட்டாங்க. அதை இப்போ தான் உட்காந்து போய் சொன்னேன், அது வந்து தேர்டு மில்லியனியம், கிட்டத்தட்ட கிமு 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய நாகரீகம், அதை தான் நம்ம பார்க்கணும்னு சொன்னேன் நான். அவங்க சொன்ன மாதிரி பல தகவல்கள் இந்த சிந்து சமவெளி நாகரீகத்தை பற்றி இருந்தாலும், சிந்து சமவெளி நாகரீகம் முழுமையாக ஒரு நாகரீகமாக கருதப்பட்ட தினம் வந்து 20 செப்டம்பர் 2024. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றிய தெளிவான ஒரு ஆய்வுகள் முன்னெடுப்பு செய்யப்பட்டன. இதற்கு முன்னாடி இவங்க சொன்ன மாதிரி பல கருத்துக்கள் இருக்கலாம், அதில் பலர் பல வகையான கருத்துக்கள் இருக்கலாம். என்னென்னா அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து தொல்லியல் என்பது முறையாக செய்யப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. ஒரு காலத்தில் தொல்லியல் என்பது பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டிக்யூரியனிசம்னு சொல்லுவோம், தொல்பொருட்களை நாம் தேடி எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் ஒரு காலத்தில் வந்து உலகளவில் தொல்லியலாளர்களிடம் இருந்தது. தொல்லியலாளர்கள் பர்டிகுலர் சொல்லலாம், நெப்போலியனுக்கே இருந்தது. நெப்போலியன் வந்து எகிப்தி மீது படையெடுத்ததுக்கான முக்கிய காரணமே அங்கே இருக்கிற எகிப்திய தொல்பொருட்களை எல்லாம் கொண்டு போய் நான் லூயர் மியூசியத்தில் வைக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போனான். அதுதான் உண்மை. ஏனென்றால் அந்த சமயத்தில் இருந்த கண்ணோட்டம் என்பது வேறு, இப்பொழுது இருக்க கண்ணோட்டம் என்பது வேறு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த சமயத்தில் இருந்த கண்ணோட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொல்பொருட்களின் மீது தான் ஈடு இருந்தது எல்லாத்துக்கும், அறிஞர்கள் மீது. அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கேயா ஒரு இடத்துல வருவாங்க, தோண்டுவாங்க, அதில் எதாவது கிடச்சிதுன்னா அதில் முக்கியமான பொருள்களை எடுத்துக்கொண்டு தங்களுடைய மியூசியங்களை அழகுபடுத்துவாங்க. அதுதான் மேலை நாட்டவர்களுடைய பெரும் பணியாக இருந்தது. மியூசியம் கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா எல்லாமே அரண்மனைகள் தான் அழகுபடுத்திகிட்டு இருந்தாங்க. எல்லா தொல்பொருட்களும் கொண்டு போய் அந்த யூரோப்பிய மன்னர்கள் தங்களுடைய அரண்மனைகளில் தான் முதலில் வந்து அழகுபடுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த செயல் மாறி அது மக்களுக்கு காட்சிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் மியூசியம் என்ற ஒரு மூமெண்ட்டே தொடங்குச்சு யூரோப்பியன் கண்ட்ரீஸில். அந்த மியூசியம் என்ற மூமெண்ட் தொடங்கும் பொழுது தான் மக்களுக்கு அதை அனுமதி கொடுத்து நாம் மக்களை பார்க்க செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அப்பொழுது அந்த அரசு பிரபுக்களுக்கு தோன்றியது. அதன் மூலம்தான் தொல்லியலின் கண்ணோட்டமும் மாறியது, தொல்லியல் குறித்த ஆய்வு முறையும் மாறியது. அதனால தான் இப்போ மேடம் சொன்னதில் பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துக்கள் இருக்கும், நிறைய கருத்துக்கள் இருக்கும். சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. யாருமே பார்க்காதவங்க கிடையாது, அந்த இடத்த இருக்கிற இடம்தான் எல்லோரும் பார்த்துருப்பாங்க. ஆனால் அந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ணுறது தான் பெரிய சிக்கல். அந்த இடத்த ஐடென்டிஃபை பண்ணி அது இந்த இடத்தை சார்ந்தது என்று நாம் சொல்வது தான் மிகப்பெரிய சிக்கலான ஒரு விஷயம். அதை சொல்வதற்கு காலம் தேவைப்படுகிறது, அதற்கான முறையான ஆய்வுகள் தேவைப்படுகிறது, அவ்வளோதான். ஆதிச்சநல்லூரும் அப்படி தாங்க. ஆதிச்சநல்லூர் 1976 தமிழகத்திலே முதன்மையாக தோண்டப்பட்ட இடம்னா ஆதிச்சநல்லூர் தான். 1976 தோண்டினாங்க. ஃபெடர் ஜோகர்ங்கிற ஒரு ஜெர்மானிய ஒரு எண்டாலஜிஸ்ட், அவர் தான் அதை எத்னாலஜிஸ்ட், அவர் தான் தோண்டினார் அந்த இடம். அப்போ கூட அவரும் அந்த ஆன்டிக்யூரியனிஸ்டாக தான் இருந்தார். அவருக்கு அங்கே என்னென்ன தொல்பொருட்கள் கிடைக்கும், அந்த தொல்பொருட்களை நான் எடுத்து ஜெர்மனிக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அதை தோணினாரே தவிர, அதனால் 1876 தமிழகத்தில் பர்டிகுலர்லி இந்திய தென்னிந்தியாவில் தமிழகத்தில் ஆதிச்சநல்லூரிடம் தோண்டப்பட்டது அந்த இடத்தின் பொருட்கள் நம்மகிட்ட இன்றைக்கி இல்லை. அந்த பொருட்கள் அனைத்தும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜெர்மன் மியூசியத்தில் இருக்குது, ஜெர்மனில் இருக்க எத்னாலஜிக்கல் மியூசியத்தில் வந்து காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. அந்த வகையான செயல் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த செயலின் மாற்றம் பின்னால் வருகின்ற காலகட்டத்தில் ஏற்படுகின்றது. அதுக்கப்புறம்தான் அலெக்சாண்டர் ரீ என்பவர் வந்து 1895 1904 திரும்ப தோன்றார். அவர் தோண்டிய பொருட்கள் இன்றைக்கி நம்ம
மெட்ராஸ் மியூசியத்தில் இருக்குது, யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஆதிச்சொல்லுடைய அவர் தோண்டிய பொருட்கள் இன்னும் நம்முடைய சென்னை அருங்காட்சியகத்தில் இருக்கிறது. அவர் காலகட்டத்திலிருந்து என்ன செஞ்சாங்கன்னா, இதை காட்சிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கம் பிறந்தது. அதன் காரணமாக காட்சிப்படுத்துகின்ற முறையின் காரணமாக இந்த அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தினார்கள். ஆனால் நம்ம நிறைய பேர் பார்க்குறது இல்லை. செத்த காலேஜ் தான் சொல்லுவோம், மியூசியத்தை பார்த்தீங்கன்னா செத்த காலேஜ்னு தான் சொல்லுவோம். ஒரு காலத்தில் செத்த காலேஜ் பார்த்துட்டியான்னு கேட்பாங்க எல்லோரும். அந்த மாதிரி நிலைமை தான் இருந்தது. ஆனால் இன்றும் நம்முடைய மக்கள் அந்த அருங்காட்சியகத்தை பார்க்கின்ற முறை இல்லை. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா மேற்கத்திய நாடுகளில் முற்றிலும் மாறுபட்டது. அங்கே இருக்க மக்கள் வந்து நின்று க்யூவில் நின்று அந்த அரும்பொருட்களை பார்ப்பதற்கும் அவருடைய பழமையை அறிவதற்கும் ரொம்ப வந்து முயற்சி செஞ்சு பார்த்துருக்காங்க. அதற்காகத்தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பழம்பொருட்கள் அனைத்தும் வந்து அங்கே எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அங்கே வந்து காட்சிப்படுத்தினாங்க. ஆனால் இன்று அந்த நிலைமை மாறி வருகிறது. நாமும் அதை உணர வேண்டும், நாமும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. அதன் விளைவாக தான் பார்த்திங்கன்னா ஜான் மார்ஷல் என்பவர் வெளியிட்ட அன்னைக்கு 1924 செப்டம்பர் 20 அவர் அறிவிக்கிறார் இது சிந்து சமவெளி நாகரிகமாக இருக்கும் என்பது. அப்பொழுதே அவர் என்ன சொல்லிட்டு போயிட்டார், அது திராவிட நாகரிகமாக தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கருதுகோள் நிலவியது. கரெக்டாக அவங்க சொன்னபடி ஆர்டி பானர்ஜி, ரகல்தாஸ் பானர்ஜி தான் அதை தோண்டினது உண்மையாக. ஆனால் அவருக்கு நிறைய பனிஷ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க, சஸ்பெண்ட் வரையும் பண்ணாங்க அவரை. எங்களுடைய தொழில் துறை தான் அது, இந்திய தொழில் துறை தான் அவரை சஸ்பெண்ட்லாம் பண்ணி சில ஒழுங்கு நடவடிக்கைலாம் எடுத்தார்கள், அவரை எங்கேருந்து பணியெல்லாம் மாற்றினார்கள். அதே போல் எம்எஸ் வஸ்ட், மாதவ் ஸ்வரூப் வஸ்ட், அவரும் அதை முயற்சி செய்து அதை வெளிக்கொண்டார். அப்பொழுது தான் அந்த சிந்தனை மாறிச்சு. என்னடா அலெக்சாண்டர் கன்னிங்கமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு புத்த சமயத்தை சார்ந்த ஒரு இடமாகவே ஐடென்டிஃபை பண்ணிட்டு போயிருந்தாங்களே தவிர சிறு சிறு குறிப்புகளை தவிர வேறு எந்த குறிப்பும் கிடையாது. அதையெல்லாம் மாற்றி முதலில் வெளியிட்டவர் ஜான் மார்ஷல். அதனால தான் ஜான் மார்ஷல் எல்லாரும் போட்டிகிட்ருக்கோம். ஏன்னா ஜான் மார்ஷல் ஒரு வகையில் ஹைஜாக் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம், அது மறுப்பதற்கு இல்லை. ஜான் மார்ஷல் வந்து உங்களை ரகல்தாஸ் பானர்ஜியோடைய ஆய்வுகளையும் எம்எஸ் வஸ்துடைய ஆய்வுகளையும் எடுத்து தன்னுடைய கண்டுபிடிப்புக்காக அவர் அந்த துறையின் தலைவராக இருந்த காரணத்தால் அந்த உரிமையை பெற்று அதை அவர் வெளியிட்டார். அதனால்தான் அவருடைய பேரை நாம் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர் தொடங்கிய பணி இன்று நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை என்பது 1861 தொடங்கப்பட்ட துறை, இந்தியாவின் வரலாற்றை ஆய்வு செய்வதற்கென்று உருவாக்கப்பட்ட துறை. அதான் உண்மையாக பார்க்கணும். ஏன்னா நமக்கு வந்து கற்றுக் கொடுத்தவங்களே வரலாறை எழுத கற்றுக் கொடுத்தவர்கள் வந்து ஆங்கிலேயர்கள் தான். ஆங்கிலேயர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கலனா இன்ன வரை நம்ம வரலாறு எழுதியிருக்க மாட்டோம், இன்ன வரை நம்ம புராணம் எழுதிட்டு இருப்போம், கதை எழுதிட்டு இருப்போம் கண்டிப்பாக. ஏனென்றால் நமக்கு அவ்வளோ ஒரு 2000 ஆண்டுகளாக அந்த அந்த ஒரு என்ன சொல்கிறது நம்ம அந்த மாதிரி ஒரு வளர்ப்பு முறை வந்துவிட்டது. நம் வரலாற்றை புராணமாக கதை எழுதுகின்ற ஒரு செயலை நாம் செய்து கொண்டிருப்போம். ஆனால் நமக்கு வரலாற்றை முறையாக எழுத வேண்டும் என்ற ஒரு செயலை நம்முடைய ஆங்கிலேயர்கள் வந்து நம்மை ஆட்சி செய்த ஆங்கிலேயர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். மிக குறிப்பாக சொல்லணும்னா 1784 வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் ஆசியாட்டிக் சொசைட்டி என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்குறார் கல்கத்தாவில். அந்த நிறுவனம் தான் உங்களுக்கு என்ன பண்ணுது, வரலாற்றை இந்திய வரலாற்றை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை அவங்க முதல்ல எடுக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி கேட்டால் கதை தான் நம்ம சொல்கிறோம், கேட்டால் 500 வருஷம் பழமையானது, 1000 வருஷம் பழமையானது, இந்த கோயிலை பார்த்தா அது ஒரு டேட் சொல்கிறது, இது இந்த கோயிலை பார்த்தா ஒரு டேட் சொல்கிறது, அதுலேயே அவனுக்கு கன்ஃபியூஷன் ஆகிட்டாங்க. என்ன தான் இவங்களுக்கு வரலாறு என்பது புரியாத ஒரு காரணத்தினால் தான் ஒரு முறையான ஆய்வுகளை தொடங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த ஆய்வு முறையை அவங்க தொடங்குறாங்க. அப்பொழுது தான் அவங்களுக்கு கிடைத்த முதல் தகவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிராமணர்களோடு தொடர்பு ஏற்பட்டது, அவர்கள் கொடுத்த அந்த வேதத்தை பற்றிய குறிப்புகள் மிக அடிப்படை கருத்துக்களாக அமைந்தது. அந்த கருத்துக்களின் அடிப்படையில் வேத நாகரிகங்கள் இருந்தன என்ற ஒரு கருத்தை வந்து எடுத்து சொல்ல ஆரம்பித்தாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது, அந்த வேதங்கள் தான் அப்போ தெரிஞ்சது, முக்கிய பொக்கிஷமாக இந்த மண்ணில் கருதப்பட்டது. அந்த பொருட்க அந்த செய்திகளை எடுத்து ஆங்கிலேயருக்கு கொடுக்கின்றன. அதற்காக தான் சமஸ்கிருதம் எல்லாம் படிக்கலாம் வந்த ஆங்கிலேயர்கள் பெரும்பாலும் சமஸ்கிருதம்லாம் படிக்கிறான். அந்த சமஸ்கிருதத்தை கற்றுக்கிட்டு அதன் மூலம் வந்து நம் வேத நாகரிகத்தை பற்றி ஆய்வுகள் மேற்கொள்கின்றன. அதில் தான் சடனாக மாறுது அது நம்ம அலெக்சாண்டர் கன்னிங்காம். அலெக்சாண்டர் கன்னிங்காம் வந்து பார்த்த பிறகு தான் அந்த புத்திஸ்ட் பற்றி ஆய்வுகளை மேற்கொள்ளும் பொழுது தான் ஒரு புது வகையான ஒரு மலர்ச்சி ஏற்படுகிறது கண்டிப்பாக. ஏன்னா அவர் புத்திஸ்ட் பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணலைன்னா புத்த சமயம் சமண சமயம் இந்தியாவில் இருந்ததற்கான எந்த ஒரு சுவடியெல்லாம் போயிருக்கும். ஏன்னா அவர் வந்து அதை தான் டிஸ்டிங்விஷ் பண்ணி முதல்ல காமிக்கிறார். ஒரு வேதகால நாகரிகம் என்பது ஒரு பிராமினிக்கல் ரிலீஜியன். அந்த ரிலீஜியனை எதிர்த்து அதன் கருத்துக்களை எதிர்த்து உருவான மதங்கள் தான் பௌத்த மதம் சமண மதம் என்ற ஒரு கருத்து ஆணித்தனமாக எடுத்து வைக்கப்படுகிறது. அதற்கு மிக முக்கிய காரணம் வந்து பௌத்தம் வந்து வேதத்தை மறுத்த ஒரு சமயம்,
அவர்கள் அந்த வேத மரபுகளை மறுத்தார்கள், அவர்களுடைய அந்த பூஜை முறைகளை மறுத்தார்கள், தன்னுடைய கொள்கையை மிகவும் முக்கியமாக பரப்பினார். ஒரு ஒரு வடிவுக்கால் நம்ம சிம்பிளான ஒரு ஃபார்மாக இருக்கணுங்கிறதுக்கான ஒரு கருத்தை வந்து அவர் எடுத்து கூறினார். அந்த வகையில் பௌத்தம் இருந்தது. ஆனால் பௌத்தத்தை அதை பரப்பிய பௌத்த புத்தரையே பின்னாடி என்ன பண்ணுறாங்க, நம்ம கடவுளாக்கிறோம். அதான் ஒரு சிக்கல். அங்கே ஒரு கொள்கையை பரப்ப வந்தவரை பின்னாளில் வந்தவர்கள் அதை அவரை கடவுளாக்குறாங்க. அதுவும் சமணம் அப்படி தான். சமணமும் பௌத்தமும் பார்த்திங்கன்னா ஒரு பிரின்சிபிள்ஸுங்கிற ஒரு கருத்தை வந்து சொல்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனமே தவிர அது மதம் கிடையாது. அவர்கள் நம்முடைய பண்பாட்டிலும் வேத பண்பாட்டிலும் இருக்கிற குளறுபடிகளை எடுத்து சொல்லி அதற்காக எதிராக நாம் எப்படி இருக்க வேண்டும், அதை எவ்வாறு நாம் மனித வளத்தை நாம் முறையாக செய்ய வேண்டும், மனிதர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், மனிதருடைய அவர்கள் எவ்வாறு மதிக்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்களை சொன்ன அந்த பௌத்த மதம் பின்னாளில் அந்த இந்து மதத்தின் தாக்குதலால் கண்டிப்பாக அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மதமாக மாறி அவரையும் கடவுளாக்கிறாங்க. நம்ம சமணரையும் நம்ம மகாவீரரையும் கடவுளாக்கிறோம். அந்த மாதிரி ஒரு செயல்லாம் நடக்குது. ஆனால் அதற்கான எச்சங்களை வந்து அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தேடுறார். தேடும் பொழுது தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு விரிவான பௌத்த சமண சமயத்தை பற்றிய தொல் எச்சங்கள் நிறையா கிடைக்குது. வட இந்தியாவில் இன்னி கூட போய் பார்த்தோம் என்றால் பௌத்த சமண சமயங்களுக்கான எச்சங்கள் தாங்க அதிகம் கிடைக்கும். இன்னி கூட நீங்கள் உத்தரப்பிரதேஷ் பீகார் போன்ற பகுதியில் போனீங்கன்னா, நாங்களே அந்த பகுதியில் நானும் பணிபுரிந்துள்ளேன், நேபாள் பாடலில் சிராவஸ்தி என்ற இடம்லாம் அந்த இடத்துல நாங்கள் அகலாய்வில் பணிபுரிந்துள்ளேன். அந்த இடத்துல போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்தர் ஒரு அதிசயம் நடத்திய இடமாக கருதப்படுகிறது. அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு நகரம் இருந்த இடம், கிட்டத்தட்ட இரண்டாம் நம்ம நகரமயமாக்கல்னு சொல்லுவோம். அந்த நகரமயமாக்கல் ஏற்பட்ட இடத்திற்கான அந்த பகுதிகளாக அது இருக்கிறது. அது போன்ற பல இடங்களை வந்து அவர் தான் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான் டாக்குமெண்ட் பண்ணுறார். அப்போ தான் சாஞ்சி கண்டுபிடிக்கிறாங்க, பாரூத் கண்டுபிடிக்கிறாங்க, அதே போல் சாரநாத் என்ற பகுதி கண்டுபிடிக்கப்படுகிறது, அதே போல் குசி நகரம் கண்டுபிடிக்கிறது, லும்பினி என்ற இடம் கண்டுபிடிக்கப்படுகிறது, பல இடங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த வகையில்தான் அந்த ஆய்வு முறை நகர்ந்து செல்கிறது. அதில் மாற்றம் ஏற்பட்டது வந்து பார்த்திங்கன்னா 1924. இதற்கு முன்னாலும் ஒரு நாகரிகம் இருந்தது என்ற ஒரு தகவலை அந்த 1924 செப்டம்பர் 20 வெளிப்படுத்தியது. அது வந்து அன்னையோடு நின்று விடவில்லை. அதான் முக்கியமாக சொல்லுவோம். ஏன்னா சிந்து சமவெளி நாகரிகத்துக்கான அறிவுறுத்தல் வந்து அன்றே நின்று விடவில்லை, அதன் தொடர்ச்சி இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது தான் நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 98 ஆண்டுகளாக அதை பற்றிய ஆய்வுகள் இன்னும் முன்னெடுப்பு செய்யப்படுகின்றன, பல இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதற்கு மிக முக்கிய காரணம் ஹரப்பா மோகன்தார் நம்ம விட்டு போனது தான். ஹரப்பா மோகன்தார் நம்மகிட்ட இருந்திருந்தால் நம்ம திரும்பி செஞ்சுருக்க மாட்டோம். உண்மையாக ஹரப்பா மோகன்தாரா என்ற இரண்டு நகரங்கள் நம்மை விட்டு பாகிஸ்தான் பிரிவினையின் போது சென்றபோது நமக்கு ஏற்பட்ட ஒரு வெற்றிடம் மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தியது. அதனால்தான் ஆய்வுகளை முன்னெடுப்பு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறைக்கு தூண்டியது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க அகலாய்வு பிரிவுகள் வந்து ஏற்படுத்துகிறாங்க. இந்தியாவில் இந்த தொல்லியல் ஆய்வுத்துறையில் அகலாய்வு பிரிவுகள் என்று ஒரு தனி பிரிவு ஏற்படுத்தப்படுகிறது. அதுக்கு முன்னாடிலாம் அகலாய்வு பிரிவுலாம் கிடையாது. இருக்கிற அலுவலர்களை வைத்து தான் அகலாய்வு பண்ணுவாங்க. அதில் கிடைக்கின்ற தகவலை வைத்து தான் கடைசி வரை நம்முடைய தகவல்கள் வெளிப்படுத்தியிருந்தார்கள். அகலாய்வு செய்வதற்கான ஒரு பிரிவுகளை ஏற்படுத்துகிறார்கள். அந்த பிரிவில் மிக முக்கியமாக பார்த்தோம்னா ஒரு 5 பிரிவு வடநாட்டில் தான் இருக்குது. இன்னி வரைக்கும் 5 பிரிவு வடநாட்டில் தான் இருக்குது. தென்னிந்தியாவுக்குனா ஒரே ஒரு பிரிவு தான் பெங்களூரில் இருக்குது. இன்றைக்கி அந்த 5 பிரிவுகளும் ஏற்படுத்துவதற்கான காரணம் நம்முடைய ஹரப்பா மோகன்தாரோ போன்ற இடங்கள் நம்மளை விட்டு சென்றன. அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காகத்தான் அந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த ஆய்வுகளின் தொடர்ச்சியாக இன்றைக்கி பார்த்தோம்னா சிந்து சமவெளி நாகரிகத்தின் பரப்பை நாம் கண்டறிந்து உள்ளோம். 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் கொண்ட பரப்பளவு சிந்து சமவெளி நாகரிகத்தின் பரப்பு. மொகஞ்சதாரோ ஹரப்பா மட்டும் கிடையாது, அந்த நாகரிகம் கிட்டத்தட்ட 13 லட்சம் சதுர கிலோமீட்டரை கொண்ட பரப்பளவாக நாம் இன்று கண்டுபிடித்துள்ளோம். கிட்டத்தட்ட ஒரு 10,000-க்கும் மேற்பட்ட இடம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் கிராமங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன, பெரிய நகரங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதே போல் பார்த்திங்கன்னா அதனுடைய பரப்பு ஈரான்லேருந்து யமுனை வரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல் இமயமலையிலேருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா தைமாபாத் வரை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் 3 பிரிவுகள் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சிந்து சமவெளி நாகரிகம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 1500 ஆண்டு காலம் வாழ்ந்த ஒரு நாகரிகம். ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது, 1500 ஆண்டு காலம் வாழ்ந்த நாகரிகம். கிட்டத்தட்ட கிமு 3000 ஆண்டிலிருந்து கிமு 1500 ஆண்டு வரை இருந்த 1500 ஆண்டு காலம் வாழ்ந்த நாகரிகம். அதை 3 பிரிவாக பிரித்து வச்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீ ஹரப்பன்னு சொல்லுவாங்க, ப்ரீ ஹரப்பா நாகரிகத்துக்கு முந்தைய நாகரிகம்,
3000 2600 என்றும் கிமு 2600 என்றும் கிமு 2600 கிமு 1900 வந்து ஒரு மெச்சூர்டு ஃபேஸ்ன்னு சொல்லுவோம், வளர்ந்த ஒரு நாகரிக பகுதியாகவும், 1900 1500 கிமு 1500 வரை ஒரு லேட் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அது போன்ற பல பிரிவுகள் அதில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அதே போலல்லாமல் மெகர்கர் போன்ற பகுதியில் ஏற்பட்ட ஆய்வுகளின் மூலம் அதனுடைய பகுதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நியோலித்திக் புதிய கற்கால காலத்திலிருந்து தொடர்ச்சியாக இருக்கிறது என்ற ஒரு செய்தியை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த அது போன்ற ஆய்வுகள் நடத்தப்பட்டுள்ளன. அதுதான் மிக முக்கியம். ஏனென்றால் நம்ம நினச்சிட்ருக்கோம் ஹரப்பா மோதாக தான் இருக்கிற சிந்து சமவெளி நாகரிகத்திலே பெரிய இடம்னு. இல்லைங்க, ஹரப்பா மோகந்தார பெரிய இடமே கிடையாது. இந்தியாவில் இருக்க தில்லியிலேருந்து 150 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ராக்கி கிடிங்கிற இடம் தாங்க பெரிய இடம். கிட்டத்தட்ட 8 தொல்லியல் மேடுகளை கொண்ட ஒரு பெரிய நகரம் ராக்கி கிடி தான். இந்த சிந்து சமவெளி நாகரிக பரப்பளவில் இன்று இருக்கின்ற நிலையில் மிகவும் பெரிய நகரமாக கருதப்படுவது ராக்கி கிடி. இந்த ராக்கி கிடிங்கிற நகரம் பார்த்திங்கன்னா 97 to 2000 வரையும் தோண்டும் பொழுது தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் வாய்ப்பு கிடைத்தவன் நான். அதனால் அதை முழுமையாக சொல்வதற்கான உரிமை எனக்கு உண்டு. ஏன்னா அதில் சிந்து சமவெளி நாகரிகத்தில் பங்கு பெற்றவன் நான். அந்த ஆய்வுகளில் பங்கு பெற்று அங்கிருந்து பொருட்களை தொட்டு எடுத்தவர்கள் நான். அன்று ஆய்வு மாணவனாக அங்கே இருந்தேன். அதான் முக்கியமாக சொல்லணும். 1999 to 2000 எனக்கான வாய்ப்பு கிடைத்தது. 2000 அந்த ஆய்வு முடிந்தது. அதற்கு பின் தான் இன்றைக்கி இந்த டிஎன்ஏ பற்றிலாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். என்றால் அவ்வளோ அவ்வளோ பெரிய ஒரு இடம். ஆனால் இன்றைக்கி பெரிய அந்த 8 தொல்லியல் மேடுகளை கொண்ட அந்த பெரிய இடம் முழுவதும் ஊர் அமைந்துள்ள காரணத்தினால் எதையும் தோண்ட முடியல. சில பகுதியில் மட்டும்தான் தோன்றுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 8 தொல்லியல் மேடில் ஒரு 4 தொல்லியல் மேடில் தோணுனா அதிசயம். நான் வந்து ஆர்ஜிஆர் 1 சொல்லிக்கிட்டேன். லோயர் டவுன் என்ற இடத்துல நாங்கள் பணிபுரிவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அதில் நாங்கள் பணிபுரிந்தோம். அப்பொழுது தான் அந்த இன்று நாம் சொல்கிறோமே டிஎன்ஏ கண்டுபிடிச்சாங்கன்னு, அந்த இடத்தை கண்டுபிடித்தவர்கள் நான், என்னுடைய நண்பர் அறவாளி மற்றும் சுனில் ஜாயின் என்னுடைய சீனியர். அவங்க தான் அந்த பரியல் சைட்டை நாங்கள் கண்டுபிடிச்சோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா 97 அந்த இடத்த தோன்றாங்க. 97 தோண்டும் பொழுது என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் பணிபுரிந்த ஆர்ஜிஆர் 1 என்று சொல்லப்படுகிற இடம் ஒரு புதைப்படமாக கருதி அவங்க அதை டிக்ளேர் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அது தவறு என்பது பின்னால் தான் புரிந்தது. ஏனென்றால் தொல்லியல் ஆய்வில் தவறுகள் ஏற்படுவது சகஜம். அந்த தவறு என்பது பின்னால் புரிந்தது. அதற்கான முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கட்டிடத்தை அகழ்ந்து அதில் எந்த ஒரு புதைப்பு முறையும் ஏற்படுத்துவது என்பது நம்முடைய சிந்து சமவெளி நாகரிகத்தில் நடந்த ஒரு செயலே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த லோயர் டவுன் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியில், குடியிருப்பு பகுதியில், அந்த நம்ம என்ன சொல்லுவோம், அந்த தொழிற்சாலை பகுதிகளில் அந்த கட்டிட பகுதிகளை குடைந்து அதில் அந்த புதைப்பிடங்களை ஏற்படுத்தியிருந்தார்கள். அந்த புதைப்பிடங்களை தவறுதலாக அவர்கள் வெளியிட்டு விட்டார்கள். அது வந்து சிந்து சமவெளி நாகரிக சார்ந்த புதைப்பிடம். அதில் அந்த அசோசியேட் பரியல்னு சொல்லுவோம், அந்த சாமான்களும் அந்த பொருட்களும் அங்கே கிடைக்கல. அந்த பரி ஒரு புதைப்பிடம் என்றால் பார்த்திங்கன்னா அந்த புதைப்பு பொருட்களோடு கிடைக்கும். ஆனால் சிந்து சமவெளி நாகரிகத்தின் புதைப்பு பொருட்கள் எதுவுமே கிடைக்காதனால இருந்தாலும் அது புதைப்படம் என்று தவறுதாக அறிவித்து விட்ட காரணத்தினால் வேறு வழி இல்லை. ஆனால் அதை நாங்கள் கடைசி வரை நாங்கள் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. இல்லை, இது புதைப்படமாக இருக்காது. இந்த புதைப்படம் வந்து நம்முடைய மிடிவல் பீரியட்னு சொல்லுவோம், இந்த தமிழில் எனக்கு தெரியல சரியா, மிடிவல் பீரியடில் மத்திய காலம் அந்த பகுதியில் வந்து அந்த பீரியடில் வந்து எடுத்த படையெடுப்புகள் வந்த பொழுது ஏற்பட்ட மரணங்களை இந்த புதைப்பிடங்கள் ஏற்படுத்தி உள்ளன என்பதை நாங்கள் வந்து அறுதியிட்டு கூறினோம். அப்போ எங்கே தான் இருக்குன்னு தேடும் பொழுது அந்த ஆர்ஜிஆர் 1 200 மீட்டர் தொலைவில் கோதுமை வயலில் தான் இந்த இடம் நாங்கள் கண்டுபிடிக்க முடிந்தது. கண்டுபிடித்தோம். அந்த இடத்தை 2014 ப்ரொஃபஸர் வசந்த் சிண்டே என்பவர் தான் மறுபடியும் தோண்டினார். வசந்த் சிண்டே என்பவர் மறுபடியும் தோண்டினால் அதில் தான் டிஎன்ஏ கண்டுபிடிச்சார். டிஎன்ஏ கண்டுபிடிச்சி இன்றைக்கி வரைக்கும் கரெக்டாக ஒழுங்காக சொல்ல மாட்டேங்கிறாங்க. வெளில தான் உண்மை. ஏனென்றால் அந்த டிஎன்ஏ பார்த்திங்கன்னா ஏன்சியன்ட் ஏன்செஸ்ட்ரல் சவுத் இண்டியனுடைய ஜினோமின் இருக்குங்கிறது தான் உண்மை. அது எவ்வாறு ஏற்பட்டது என்றால், ஏன்சியன்ட் ஏன்செஸ்ட்ரல் சவுத் இண்டியனும் ஏன்சியன் சவுத் இண்டியனும் இணைந்து உருவான ஒரு நாகரிகமாகத்தான் அது திகழ்கிறது என்ற ஒரு கருத்தை இன்னும் வந்து அந்த டிஎன்ஏ ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கு 2014. ஏன்னா நாங்கள் தோண்டும் பொழுது நாங்கள் 2000 தோண்டும் பொழுது அங்கே டிஎன்ஏ ஃபெசிலிட்டி செய்ய வசதி இல்லாத காரணத்தினால்
அப்பொழுதும் ஒரு பெண்ணின் எலும்புக்கூடு தான் தோண்டி எடுக்கப்பட்டது. அந்த பெண்ணின் எலும்புக்கூடு இன்றைக்கும் நம்முடைய நேஷனல் மியூசியம் சொல்லுவோம், தேசிய அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தி உள்ளனர். உங்கள் தங்க செயின் நெக்லஸ் அணிஞ்சிருக்கும் அந்த பெண்ணின் எலும்புக்கூடு, அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சங்கு வலையில் அழிந்திருக்க பெண்ணின் எலும்புக்கூடு கிடைத்தது. அதை முழுமையாக எடுத்து நாங்கள் காட்சிப்படுத்தி வைத்துள்ளோம். ஆனால் இன்றைக்கி டிஎன்ஏ செய்ய முடியல. ஆனால் அதற்கான வாய்ப்பு 2014 நம்ம பேராசிரியருக்கு வசந்த் சிண்டே அவர்கள் கிடைத்தது, அவர் செய்தார். அதை இன்னும் நாம் இன்னும் சரியாக வந்து நாம் அறிவிக்கவில்லை. ஆனால் ஒரு சாம்பிளை வச்சு நம்ம சொல்ல முடியாது. இன்னும் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட அவர் 56 பரியில் ஓப்பன் பண்ணார், 56 பரியில் ஓப்பன் பண்ணி அந்த தகவல்களை மக்களுக்கு வெளியிட்டார். ஆனால் இதன் மூலம் தெரிகிற கருத்து என்னவென்றால், சிந்து சமவெளி நாகரிகம் என்பது ஒரு திராவிட இனக்குடிகளால் கட்டப்பட்ட ஒரு நாகரிகம் என்பது தெளிவாக தெரிய வருகிறது. என்று அந்த நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அன்றிருந்து சொல்லப்பட்டு வருகின்ற அந்த கருதுகோள் வந்து கடைசி வரை இன்று வரை நிலைத்து கொண்டிருக்கிறது தான் உண்மை, வேறு ஒன்றுமே கிடையாது. ஏனென்றால் ஒரு நாகரிகம் அழிந்து விட்டால் அனைவரும் அழிந்து விடுவதில்லை கண்டிப்பாக. இன்றைக்கி இந்த ஊர் இருக்கும், நாளைக்கு இந்த ஊர் இருக்குமானால் யாருக்குமே தெரியாது. ஊர் வந்து எது வெள்ளம் வந்து அழியலாம், பூகம்பம் வந்து அழியலாம், ஏதாவது ஒரு காரணத்தினால் அழிவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக மனிதர்கள் அழிந்து விட மாட்டார்கள். அந்த மனிதர்கள் இடம்பெயர்ந்து தான் ஆயிருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. அவர்கள் கண்டிப்பாக இடம்பெயர்ந்திருந்தால் தெற்கு நோக்கியும் இடம்பெயர்ந்திருக்க வேண்டும், அதே போல் கிழக்கு மத்திய பகுதியில் வந்து இடம்பெயர்ந்திருக்க வேண்டும். இன்று இந்தியாவில் உள்ள பழங்குடிகள் அனைவரும் எடுத்துக்கொண்டால் பார்த்தீங்கன்னா அவர்கள் திராவிட மொழி பேசுகின்ற ஒரு பழங்குடிகளாக தான் இருக்காங்க எல்லாருமே. அது வந்து ஆந்த்ரோபாலஜிக்கலி ஸ்டடி பண்ணி எல்லாம் கிளியர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவர்கள் தான் இந்த நாகரிகத்தை கட்டமைத்தவர்கள் என்ற ஒரு கருத்தை வந்து அது ஆணித்தரமாக உறுதி செய்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் நம்ம எல்லா பகுதி ஆய்வுகளையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம இப்போ கீழடியும் பார்த்துட்ருக்கோம். எல்லோரும் என்கிட்ட கேட்பாங்க, கீழடி முந்தியதா சிந்து தமிழ் நாகரிகம் முந்தியதான்னு கேட்கும்பொழுது நான் சிந்து தமிழ் நாகரிகம் தான் முந்தியதுன்னு சொல்லுவேன், கீழடி அதற்கு பின் தொடர்ந்த ஒரு நாகரிகம் என்று தான் கூறுவேன். ஏன்னா நம்ம முதல் கட்ட நாகரிகமாக சிந்து சமவெளி நாகரிகத்தை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரண்டாம் கட்ட நாகரிகங்கள் வட இந்தியாவில் ஏற்படுகின்றன. அதுதான் நம்முடைய மகாஜனபதங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த குடியரசுகள், 18 குடியரசுகள் சேர்ந்து ஒரு நாகரிகங்கள் ஏற்படுகின்றன. அவர்கள் தான் மிக முக்கியமாக வந்து இந்த பௌத்த சமண மதங்களை வளர்க்கின்றார்கள். அதற்கான கட்டுமானங்கள் தான் நம்ம நார்த் இந்தியா ஃபுல்லாக கிடைக்குது. அதே போல் கட்டுமானங்கள் நம்முடைய தமிழக பகுதியிலும் தென்னிந்திய பகுதியிலும் கிடைப்பதில்லை. தென்னிந்தியாவில் வந்து அதிகப்படியான ஆய்வுகள் நடத்தப்படவில்லை என்பதுதான் மிக முக்கியமாக சொல்லணும். ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில், தென்னிந்தியாவில் நடந்திருக்காங்க. வேணா நாகார்ஜுனகொண்டா போன்ற ஆய்வுகள்லாம் பெரிய அகலாய்வுகள் அது நடந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் நடந்த அகலாய்வு நாகார்ஜுனகொண்டா அகலாய்வு. ஏன்னா அது டேம் கட்டும்பொழுது அந்த நகரம் மூழ்கிவிடும் என்பதற்காக அது தோண்டப்பட்டது. அந்த தோண்டப்பட்ட இடம் மறுகட்டமைப்பு செய்து இன்று அந்த ஒரு ஐலண்டு மாதிரி இருக்கு அந்த டேமில், அந்த இடத்துல ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது போன்ற ஆய்வுகள் சில தான் தென்னிந்தியாவில் நடந்திருக்கு. தென்னிந்தியாவில் ஒரு விரிவான ஆய்வுகள் நடக்கலை. சொன்ன மாதிரி ஆதிச்சநல்லூர் தான் முதன்மையான ஆய்வு. ஆதிச்சநல்லூருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மாட்டிமர் வீலர் வந்து 1947 வந்து நம்ம அறிக்கைமேல ஒரு ஆய்வு நடத்துகிறார். அப்பொழுது தான் அவர் கண்டிப்பாக ஒரு நம்முடைய வணிக தொடர்பை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். ஏனென்றால் இங்கே இருக்கின்ற மக்கள் கிரேக்க ரோமானிய நாடுகளுடன் தொடர்பு வைத்திருந்தார்கள் என்பதை ஆணித்தனமாக கிடைத்த பொருட்களை வைத்தும் நாணயங்களை வைத்தும் உறுதி செய்கிறார். ஏனென்றால் இது நம்முடைய இலக்கியங்கள் சொல்கின்றபடி நாம் யவனர்கள் இங்கு வந்துள்ளனர். யவனர்கள் என்றால் நம்ம கிரிக்கரையும் சொல்லலாம், ரோமானியரையும் சொல்லலாம். அவர்கள் இங்கு வந்துள்ளனர், அவர்கள் இங்கு பணிபுரிந்துள்ளதற்கான ஆதாரங்கள் நம்முடைய இலக்கியங்களில் கிடைக்கிது. அதை வந்து அவர் நிரூபித்தவர் வந்து நம்முடைய மாட்டிமர் வீலர். 1947 அந்த ஆய்வுகளை மேற்கொண்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவேரி பூமண்டத்தை பற்றி ஒரு ஆய்வு மேற்கொண்டாங்க. அது முக்கிய காரணமே காவேரி பூமண்டத்தை பற்றி இலக்கிய ஆதாரங்கள் நிறைய இருக்குது நம்மகிட்ட. சிலப்பதிகாரமே மிக முக்கியமான ஆதாரம் அது. அந்த சிலப்பதிகாரத்தில் கூறப்படுகின்ற காவேரி பூம்பட்டினம் எங்கே இருக்கிறது என்பது தான் நீ கேள்வி. இன்னி கூட நம்மளால் பார்க்க முடியல. ஆனால் ஒரு காலத்தில் காவேரி பூமண்டம் என்ற ஒரு நகரம் இருந்திருக்கிறது. பல வெளிநாட்டுடன் தொடர்பு கொண்ட ஒரு பெரிய நகரம் இருந்திருக்கிறது. ஆனால் அதற்கான ஆதாரங்கள் நம்மகிட்ட இன்னும் கிடைக்கல. அதற்கு மிக முக்கிய காரணம் அது கடல் கோளால் அழிந்து போயிருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் இருக்குது எல்லாட்டு. அதனால தான் என்ன பண்ணாங்க, அந்த காவேரி இன்றைக்கி பூம்புகார்னு சொல்கிற அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்க எல்லா இடங்களும் சின்ன பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கிராமங்களிலெல்லாம் சில அகலாய்வுகள் 1965 மேற்கொண்டார்கள். அதில் அவர்கள் பல எச்சங்களை கண்டுபிடித்து இது ஒரு பகுதியாக இருக்க வேண்டும், காவேரி பூம்பண்டத்தின் பழைய காவேரி பூம்பண்டத்தின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை கே வி சவுந்தரராஜன் என்ற ஒரு அறிஞர் சொல்லிட்டு போனார். அதுக்கு
அது இன்னும் முழுமையாக நம்மளால் பார்க்க முடியல. கடலில் போயிடுச்சுங்கிறோம், கடலில் வந்து மூழ்கி நம்ம ஆழ்கடல் ஆய்வுகள் செய்வதற்கான வசதிகள் இல்லாத காரணத்தால் இதுவரை நாம் அறியப்பட முடியவில்லை சரியாக. இந்த சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா 2004 திரும்பி ஆதிச்சநல்லூர் தோண்டப்படுகிறது. ஆதிச்சநல்லூர் முதலில் 1876 தோண்டப்பட்டது, திரும்ப 1894 தோண்டப்பட்டது, பிறகு 2004 தோண்டப்பட்டது, இன்றைக்கும் தோண்டிகிட்டு இருக்கோம் நம்ம ஆதிச்சநல்லூர். ஆனால் ஆதிச்சநல்லூர் நமக்கு கிடைக்கின்ற ஒரே பதில், அது ஒரு புதைப்பிடம் அவ்வளோதான். ஆதிச்சநல்லூர் என்பது ஒரு புதைப்பிடம் மேடு, ஒரு பரியல் சைட். அந்த பரியல் சைட்டில் நீங்கள் மேக்சிமம் என்ன தோணுனா கூட உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சடங்கு முறை தான் கிடைக்கும். அங்கே இருக்கின்ற பொருட்களை வைத்து நாம் பெருமை பேசிக்கொள்ள வேண்டியதான், வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ரீ 1904 எடுத்த டயடம் தங்கப்பட்டயம் இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கோன்னு ஒரு ரீசெண்டாக நியூஸ் வந்தது. அவ்வளோதான் கிடைக்கும் நம்மளால். அதை மீறி நம்ம ஆய்வுகளை விரிவாக்கி பார்ப்பதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் அங்கே கிடைக்காது. ஏன்னா அது வாழ்விடப்பகுதி கிடையாது, அது வெறும் புதைப்பிட மேடு. புதைப்பட மேட்டில் நீங்கள் சடங்கு முறையை பற்றி தான் அறிய முடியுமே தவிர வேறு எந்த தகவலும் கிடைக்காது. அதனால தான் நம்ம பெரிய சிக்கலாக இருக்கும். அது மேடம் கூட சொன்னாங்க, யாரோ ஆதிச்சநல்லூர் லேட் பண்ணாங்கன்னு, தவறாக தான் இருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ். ஏனென்றால் ஆதிச்சநல்லூர் என்பது புதைப்பட மேடு. புதைப்பட மேட்டை நீங்கள் வாழ்விடத்தில் ஒப்பிடுவதென்றால் எளிதான காரியம் அல்ல. அதற்குரிய வாழ்விடத்தில் தான் நீங்கள் ஒப்பிட வேண்டுமே தவிர அதை வேறு இடத்தில் ஒப்பிட்டால் அது வரலாற்றுக்கு ஒவ்வாததாக அமையும் கண்டிப்பாக. ஏனென்றால் ஆதிச்சநல்லூரில் செங்கல் எங்கேயும் கிடைக்கல. வெறும் எங்கே தோணாலும் நீங்கள் பெரிய பெரிய குழுமை எடுக்கலாம், முதுமக்கள் தாலி எடுக்கலாம், அந்த வகையில் தாலிகள் கிடைத்திருக்கின்றன. நான் அதனுடைய வரலாற்று முழுத்தன்மை நம்மால் அறிய முடியவில்லை. இன்னும் நாம் திணறிக்கொண்டு தான் இருக்கிறோம். அதான் உண்மை. ஆதிச்சநல்லூர் நம்ம பெரிய கண்டுபிடிப்புங்க, தமிழ்நாட்டில் பெரிய பொக்கிஷத்தை கொடுத்த ஒரு நாகரீகம். அதை பற்றி பார்த்திங்கன்னா நம்முடைய கே.என். தீட்சித் தந்த டைரக்டர் ஜெனரலாக இருந்தவர் 1935 சொல்லியிருக்காரு, சிந்து சமவெளிக்கு ஒப்பான ஒரு நாகரீகம் இந்த தென்பகுதியில் தான் கிடைக்கும் என்று ஆதிச்சநல்லூரை பார்த்து. ஆனால் இன்னும் நம்ம ஆதிச்சநல்லூர் பார்த்து நம்ம ஆதிச்சநல்லூரின் முழுத்தன்மை நம்மால் அறிய முடியலை. அதற்கு காரணம் ஆதிச்சநல்லூருக்கான வாழ்விடப் பகுதி இன்னும் நாம் தேடிக்கொண்டு இருக்கிறோம், கிடைக்கவில்லை. இருக்குது ஆதிச்சநல்லூர் பக்கத்தில் அந்த இடம் இருக்கிறது, ஆனால் இன்று மாறி இருக்கலாம். இன்றைக்கு பல வகையில் மாறிப்போச்சு. இன்றைக்கி அந்த இடம் இருக்கிறது, அந்த இடத்தை பிடித்து ஆய்வு செய்தவ மட்டுமேயானால், அது ரெண்டையும் ஒப்பீட்டு ஆய்வு செஞ்சவ மட்டும்தான் நமக்கு முழுமையான வரலாறு கிடைக்கும். ஆனால் அந்த வகையில் கீழடி வெறும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி இதை நான் சொல்லுவேன் நான். ஏன்னா கீழடி என்பது ஒரு வாழ்விடப் பகுதி, அது புதைப்பிடம் கிடையாது. அதற்கான புடைப்பிடமும் கண்டுபிடிக்கப்பட்டது, அது தோன்றப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை. நீங்கள் வாழ்விடப் பகுதியில் தோன்றுகின்ற ஒவ்வொரு எச்சங்களும் அந்த மனிதனின் வாழ்க்கை முறையை எடுத்துக்கணும். அதுதான் உண்மை. ஏனென்றால் அவன் எவ்வாறு வாழ்ந்தான் என்பதை அவனுக்கு தெரியாமல் அவன் விட்டு போன பொருட்கள் தான் கிடைக்குது நம்மகிட்ட. அந்த பொருட்களை வைத்து தான் நம்ம வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், அதை வச்சு தான் நம்ம இன்டர்ப்ரிட்டேஷன் பண்ணுறோம், அதை வச்சு தான் நம்ம வரலாறே கட்டமைக்கிறோம். அந்த வகையில் தான் அந்த கீழடியை நாங்கள் கண்டுபிடித்தோம் என்று சொல்ல வேண்டும். வேறு ஒன்றுமே கிடையாது. அதற்கு எனக்கு மட்டும் தகுதி கிடையாது, என்னுடைய குழுவினருக்கும் இந்த முழு தகுதி இருக்குது. அதுக்கு தலைமையிட்டு தான் நடத்தினேன் நான், வேறு ஒன்றுமே செய்யல. ஏனென்றால் இந்த மாதிரி சிக்கல் இருக்கும் பொழுது ஒரு ஆய்வை மேற்கொள்ளலாம், நாம் தமிழக பகுதியில் ஒரு ஆய்வை மேற்கொள்ளலாம், ஒரு வாழ்விட பகுதியை தேர்ந்தெடுத்து நாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தான் அந்த குழுவிற்கு இருந்தது. 2013-14 தாங்க அந்த ஆய்வு நாங்கள் மேற்கொண்டோம். சரி, அதுக்காக என்ன பண்ணலாம் நம்ம? ஏன்னா நான் நார்த் இந்தியாவிலே போஸ்ட்டில் இருந்தேன், நார்த் இந்தியாவிலே போஸ்டிங்கில் இருந்தனால அங்கே இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன காரணத்தினால், சிராவஸ்தி ராக்கிகிடி போன்ற இடங்களில் நான் பயிற்சி பெற்ற காரணத்தினால் ஒரு நதிக்கரை நாகரிகத்தை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. அந்த நதிக்கரையை நாங்கள் தேர்ந்தெடுத்தது வந்து வைகை நதி. ஏனென்றால் வைகை நதியை தேர்ந்தெடுப்பதற்கு மிக முக்கிய காரணம், சங்க இலக்கியங்களில் மிக அதிகமாக போற்றப்பட்ட ஒரு நதி என்றால் வைகை நதி தான். வைகை நதிக்கு போல இருக்கிற ரெஃபரன்ஸ் காவேரி கூட கிடையாது. நம்ம சொல்லிகிட்ருக்கோம் காவேரிங்கிற ஒரு இவ்வளோ பெரிய வற்றாத நதிக்கு விட அதிகமாக ரெஃபரன்ஸ் இருக்குது வந்து வைகைக்கு தான். கிட்டத்தட்ட பரிபாடலில் பார்த்தீங்கன்னா 14 இடத்துல ரெஃபரன்ஸ் இருக்குது வைகையை பற்றி, வைகையினுடைய சிறப்பை பற்றி. அவ்வளோ சிறப்பாக ஒரு நதி வர்ணிக்கப்பட்டுள்ளது நம்முடைய சங்க இலக்கியங்களில். ஆனால் அதில் நம் ஆதாரங்கள் இல்லை என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம். அதே போல் நம்ம மதுரை பார்த்தோன்னா இன்றைக்கி கூட மதுரை யாருக்குமே தெரியாதுங்க எவ்வளோ வயசானது. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்முடைய வட இந்தியாவை போல் கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலிருந்து மதுரை இயங்கிக் கொண்டே வருகிறது, தொடர்ந்து இயங்கிக் கொண்டே வருகிறது. அந்த இடத்தின் வரலாற்றை நாம் இன்னும் அறுதியிட்டு நாம் சொல்ல முடியாத நிலையில் நாம் இருக்கோம். ஏன்னா அதற்கான ஆதாரங்கள் நம்மகிட்ட கிடைக்கல. அதுதான் உண்மை. மதுரை வீட்டில் இன்றைக்கி இருக்க நம்முடைய மீனாட்சி அம்மன் கோயில் எடுத்து பார்த்தீங்கன்னா
அந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் கிடைக்கிற மிகவும் பழமையான கல்வெட்டுனா உங்களுக்கு 9வது நூற்றாண்டு கல்வெட்டு தான். கிபி 9வது நூற்றாண்டு கல்வெட்டு தான் மிகவும் பழமையான கல்வெட்டு. எல்லோரும் கேட்பாங்க, அப்போ 9வது நூற்றாண்டுக்கு முன்னாடி ஊரே இல்லையான்னு. அந்த மாதிரி தான் இப்போ நமக்கு நம்ம நிலைமையில் மதுரையில் இருக்கும். ஆனால் மதுரையில் ஆய்வு செய்வதற்கான வாய்ப்பும் கிடையாது நம்மகிட்ட. ஏன்னா அது தொடர்ந்து இயங்கி வருகின்ற ஒரே இடத்தில் மக்கள் வாழ்ந்து வருகின்ற ஒரு நகரம். அந்த நகரத்தில் நம்ம தோண்டி நம்ம கண்டுபிடிக்க முடியுமானா? முடியாது. அதற்கு நாங்கள் முயற்சி போனோம், அதுலேயும் நாங்கள் தோல்வி அடைஞ்சோம், கஷ்டப்பட்டோம். நாங்கள் அப்போ தான் சென்ட்ரல் மார்க்கெட்னு ஒரு இடம் இருந்தது மதுரையில், நம்ம மங்கம்மாள் பேலஸ் பக்கத்தில். கெஞ்சி கேட்டோம், ஒரு குழியாவது போட்டு ஆய்வு மன்றத்துக்கு கொடுங்கன்னு கடைசி வரையும் கொடுக்கல. இன்றைக்கி பெரிய இது கட்டிட்டாங்க, நம்முடைய பார்க்கிங் காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டாங்க, கிட்டத்தட்ட மல்டி ஸ்டோரி பார்க்கிங் காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டாங்க. அந்த நிலைமையான மால் முயற்சித்தும் கிடைக்கவில்லை. ஏனென்றால் மதுரை என்பது ஒரு தொடர்ந்து வளர்ந்து வரும் நகரம். ஒரு காலத்தில் பிரிட்டிஷ்கர் ஆங்கிலேயர்கள் இங்கே வருவதற்கு முன்னால் மதுரை பார்த்திங்கன்னா அந்த வெளிவீதிக்குள்ளே தான் மதுரை இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அதுக்கு இப்போ மேலே மதுரையே கிடையாது. அந்த வெளிவீதிக்குள்ளே இருந்த மதுரை தான் ஒரிஜினல் மதுரை. அந்த வெளிவீதிக்கு முக்கியமாக அந்த கோட்டை சுவர் இருந்தது. அந்த கோட்டை சுவர் பிளாக்மேன் என்ற கலெக்டர் தான் உடைக்க சொன்னார். உடைக்க சொன்னனால தான் அவருக்கு நினைவாக நம்ம விளக்கத்தூண் வச்சுருக்கோம். அந்த கோட்டை இருந்ததற்கான ஒரு அடையாளத்தை இன்னும் நம்ம தக்க வச்சுட்ருக்கோம். திருச்சியிலையும் தக்க வைக்கிறோம், மதுரையிலையும் தக்க வைக்கிறோம். திருச்சியில் மெயின் கார்டு கேட்டுன்னு இருக்கும், அது கோட்டைக்கான அடையாளம். அதேபோல் மதுரையில் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் ஒரு கோட்டைக்கான அடையாளம் இருக்கும், ஒரு காந்தி இது இருக்கும், கதர்கடை இருக்கும். அந்த இடம் பார்த்திங்கன்னா கோட்டைக்கான அடையாளம். அது மட்டும் தான் நம்ம தக்க வச்சுட்ருக்கோமே தவிர மிச்சம் எல்லா கோட்டையும் இடித்தாச்சு, நகர விரிவாக்கியாச்சு, அந்த இடத்துல போய் நம்ம தோன்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இது போன்ற சிக்கல் இருக்கும்போது தான் நாங்கள் வந்து டிசைட் பண்ணோம், சரி ஒரு வைகை நதிக்கரை நாம் ஆய்வு மேற்கொள்ளலாம்ன்ற ஒரு முடிவுக்கு வந்தோம். 2013-14 ஓராண்டுகள் அந்த குழு பயணித்தது. கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் நீளம் கொண்டது தாங்க வைகை நதி. 5 மாவட்டங்கள் வழியாக பாயுது. நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடங்கி நம்ம ஆற்றங்கரைங்கிற சொல்லுவோம், நம்ம அளவுங்களை பார்த்தால ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் கடலில் கலக்குது. அந்த இடம் வரை நாங்கள் முழுமையாக ஒரு ஃபிசிக்கல் ஸ்கேனிங்னு சொல்லுவோம், மனிதனால் நேரடியாக சென்று பார்த்து அங்கு கண்டுபிடிக்க வேண்டும், தொல்லியல் எச்சங்கள் இருக்கின்றன என்ற கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த குழு பயணித்து நாங்கள் அங்கு அந்த ஆய்வுகளை மேற்கொண்டோம். அதில் கிட்டத்தட்ட 293 இடங்களில் பல வகையான தொல்லியல் எச்சங்கள் நமக்கு கிடச்சிது. அதான் மிக முக்கியமாக சொல்லணும். 250 கிலோமீட்டர் நீளமுள்ள ஆற்றின் இருபுறமும் 293 இடங்களில் பல வகையான தொல்லியல் எச்சங்கள் கிடைத்தன. அதிலும் குறிப்பாக மக்கள் வாழ்விடப் பகுதியில் பல கிடைத்தன தான் உண்மையாக சொல்லணும். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்விடப் பகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதில் தோண்டுவதற்கு கிடைத்த ஒரே வாய்ப்பு கேள்வி தான். அந்த 100ல் 1 இடம் தாங்க தோண்டியிருக்கோம். இன்னும் பல இடங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, இன்னும் தோண்ட வேண்டியது இருக்குது. தோண்டினா தான் நம்முடைய சிந்து சமூகிக்கும் இதற்கான தொடர்பை நாம் ஏற்படுத்த முடியும், அதற்கான ஆதாரங்கள் நம்மளால் சேகரிக்க முடியும். அதில் ஒரு இடமாக கிடைத்தது தான் கீழடி. கீழடி தோண்டுவதற்கான வாய்ப்பு எனக்கு 2015 மற்றும் 2016 2 ஆண்டுகள் கிடைச்சது. 2 ஆண்டுகள் கிடைத்த பொழுது 102 அகலாய்வு குழிகளை அமைத்து அந்த குழிகளை நாங்கள் தோண்டினோம். ஏன்னா நாங்கள் அந்த ஃபிசிக்கலி அந்த பொருட்களை பார்த்து பார்த்து எங்களுக்கு வந்து பார்க்கும் பொழுதே எங்களுக்கு அந்த பூரிப்பு இருக்கும். இவ்வளோ ஒரு நாகரிகத்திற்கான ஒரு சொத்துக்களை இந்த மண் புதைத்து வைத்திருக்கிறது. அதற்கு மிக முக்கியமாக காரணமாக அந்த மண்ணுக்கு மிக முக்கியமாக நம்ம நன்றி சொல்லணும்னா அங்கே இருக்க தென்னை மரத்துக்கு தான் நன்றி சொல்லணும். அங்கே 40 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தென்னை மரம் வைக்கலைன்னா இன்றைக்கி அந்த இடம் இருந்திருக்காது. இன்றைக்கி அந்த இடம் பார்த்திங்கன்னா செங்கச்சூளைக்கு எல்லாமே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அந்த மண்ணை இன்றைக்கும் செங்கச்சூளை தான் இருக்குது. இந்த கீழடியை சுற்றி செங்கச்சூளை தான், மதுரைக்கு சப்ளை பண்ணுற அனைத்து சேம்பரும் அங்கே தான் இருக்குது பக்கத்தில். ஏன்னா அந்த மண்மேட்டையே காலி பண்ணியிருப்பாங்க. ஆனால் 40 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ புண்ணியத்தில் வந்து இந்த தென்னை மரம் வச்சனால அந்த தென்னை மரங்களை அழிக்காமல் இன்றைக்கி பார்த்து காத்துக்கிறதுனால அந்த மேடு காப்பாற்றப்பட்டிருக்கு. ஏன்னா 1976 இது பற்றிய தகவல் வந்து அங்கிருந்து ஆசிரியர் சொல்லியிருக்கார். அங்கே சில கீழடியில் வரலாற்று ஆசிரியர் இருந்த பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து அவருடைய ஸ்கூல் பசங்க வந்து அவருக்கு இங்கே கிணறு தோண்டும்போது இங்கே இடத்துல கிணறு தோண்டும்போது இந்த மாதிரி பொருட்கள்லாம் கிடைக்குதுன்னு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அங்கே காட்சிப்படுத்தி வச்சதோடு இல்லாமல் தமிழக தொழில் துறைக்கெல்லாம் அறிவுறுத்தியிருக்காரு, இதெல்லாம் கிடச்சிருக்கேன் வந்து பாருங்கன்னு. அப்போ வந்து பார்த்துட்டு அவங்க அந்த பொருட்களை மட்டும் பார்த்துட்டு போயிட்டாங்க, அந்த இடத்தெல்லாம் பார்க்கல. அப்போ அது புஞ்சைக்காடாக இருந்துள்ளது. தொல்லியல் மேடாக இருந்த கீழடி புஞ்சைக்காடாக இருந்திருக்கு, அவ்வளோ பெரிய புஞ்சைக்காடாக. இன்றைக்கூட போட்டிங்கன்னா மேட்டு பூஞ்சை தான் சொல்கிறாங்க அந்த ஊரில், மேட்டு பூஞ்சை தான், வடக்கு தெருவில் மேட்டு பூஞ்சை தான். அந்த பகுதி பிறகு அந்த தென்னை மரங்களால் தென்னை மரங்களை பயிரிட்டு தென்னை மரங்களால் வளர்த்த காரணத்தினால் அந்த மேடை இன்னும் காப்பாற்றப்பட்டிருக்கு. அந்த மேடை வந்து நாங்கள் பார்க்கும் பொழுது அவருக்கும் அந்த ஆசிரியருக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல. ஏன்னா நாங்கள் ஃபிசிக்கல் கேனிங்கில் ஒவ்வொரு ஊராக போகும் பொழுது எல்லாம் அங்கே இருக்க ஊரில் இருக்க பெரியவங்களை தான் விசாரிச்சுட்டு போவோம், அவங்க தான் நமக்கு கைட் பண்ணுவாங்க.
அங்கே போனால் நீங்கள் தேடுற அந்த பானை ஓடலாம் கிடைக்கும். அவங்களுக்கு வெறும் பானை ஓடு தான் தெரியும் அவங்க கணக்கில். அதே போல் கல்வெட்டு இருக்கும், அந்த கல்வெட்டில் யாருமே படிக்க முடியாது அந்த மாதிரி செய்திகள்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடங்களை தான் தேடி நாங்கள் கண்டுபிடிப்போம். அப்படி நாங்கள் அங்கே தேடிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த இடத்தை வழிகாட்டியவர் வந்து ஒரு டிரைவர் தாங்க. உண்மையாக சொன்னால் எனக்கு டிரைவர் தான் வழிகாட்டினார், இல்லைனா எனக்கும் அந்த இடம் இன்னைக்கு தெரிஞ்சிருக்காது, இன்றைக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்காது. நாங்கள் பேசிகிட்டு இருக்கும் பொழுது, அனைவரும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் பக்கத்தில் இருந்து கேட்டுட்டு இருந்து சொன்னார், அந்த தோப்புங்க திலீப் கானுங்கிற ஒரு தோப்பு இருக்குங்க, அங்கே போங்க, இங்கே தர பானை உடலாம் நிறையா கிடைக்கும். அங்கே போய் பார்த்த பிறகு தான் அதனுடைய பெருமை எங்களுக்கு தெரிந்தது. ஒரு அருமையான ஒரு தொல்லியல் மேடு புதைந்திருக்கிறது என்பதை நாங்கள் ஆவணப்படுத்தினோம். அதை தோண்டுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது, அதை தோண்டினோம். அந்த தோண்டின காரணத்தெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகம் மூலம் கீழடி பேசிகிட்டு இருக்காங்க. 2015 வரை எனக்கே தெரியாது கீழடி, அதுதான் உண்மை. அதை நாம் அறிவியல் ரீதியாக மேற்கொள்ளும் ஒரு அணுகுமுறையால் நாங்கள் அந்த இடத்தை அணுகுகிறோம். ஏனென்றால் ஹரப்பா போன்ற இடம் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டல் டிஸ்கவரி தான், நம்ம ஆதிச்சநல்லூர் ஆக்சிடென்டல் டிஸ்கவரி தான். ஏன்னா ஆதிச்சநல்லூர் ரயில்வே லைன் போடும்போது தான் கண்டுபிடிச்சாங்க, நம்ம திருநெல்வேலி டு திருச்செந்தூர் ரயில்வே லைன் போடும்போது தான் கண்டுபிடிச்சாங்க. அதே போல் ஹரப்பாவும் ரயில்வே லைன் போடும்போது தான் கண்டுபிடிக்கப்பட்டவை. ஆனால் கீழடி என்பது அவ்வாறு அல்ல. முழு ஆய்வுக்கு உட்படுத்தி ஒரு இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நோக்கில் அந்த பயணத்தை மேற்கொண்டு, அந்த ஆய்வை மேற்கொண்டு நாங்கள் அந்த இடத்தை கண்டுபிடித்தோம். அதன் கண்டுபிடித்ததின் விளைவு இந்த உலகம் என்று போற்றி கொண்டிருக்கிறதா தான் உண்மை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து கீழடிங்கிறது தெரியாத யாருமே கிடையாது. அதை விட மிக முக்கியமாக சொன்ன உலகத்தமிழர்கள் போற்றுகிற ஒரு இடமாக கருதப்படுகிறது கீழடி. அவ்வளோ தொல்லைச்சங்களை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த தொல்லைச்சங்கள் முறையாக அகழ்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய இயக்கம், வேறு ஒன்றுமே கிடையாது. யார் வேணாலும் தோண்டுங்கள், பிரச்சனையே கிடையாது. ஆனால் முறையாக தோண்டி எடுங்கள். அந்த தோண்டி எடுக்கின்ற தொல்லைச்சங்கள் நம்முடைய வரலாற்றை மீட்டெடுக்க உதவும் என்பது தான் உறுதியான கருத்து. ஏனென்றால் நம்முடைய எச்சங்களை நாம் எடுத்துத்தான் ஆக வேண்டும், காப்பாற்றித்தான் ஆக வேண்டும். இல்லை என்றால் நம்ம இந்த உலகம் மதிக்காது. தொல்லைச்சங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகம் மதிக்கும். இதனால் வரை நம்ம இலக்கியங்களை பற்றி நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். இலக்கியத்தை பற்றி நம்ம பட்டிமன்றம் பேசாத பட்டிமன்றமே கிடையாதுங்க உலகத்தில். தமிழர்கள் போல பட்டிமன்றம் பேசாதவர்கள் உலகத்தில் கிடையவே கிடையாது. நம்ம அவ்வளோ பேசுவோம், வேறு எந்த மொழியும் இப்படி பேச மாட்டாங்க. நம்ம அவ்வளோ பேசுவோம், ஆனால் நம்முடைய இலக்கியத்துக்கும் மொழிக்கும் இதுவரை ஆதாரங்கள் இல்லை என்ற ஒரு கருத்தை முறியெடுத்த இடம் கீழடி, அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த இலக்கியங்களை பார்த்து சொன்னாங்க, உங்கள்கிட்ட இலக்கியம் அவ்வளோ வளமையான இலக்கியம் இருக்கிறது, ஆனால் அதற்கான ஆதாரங்களை நீங்கள் காமிக்க மாட்டேங்கிறீங்கிறத ஒரு ஏக்கத்தை எல்லா வரலாற்றறிஞர்களும் தொழிலறிஞர்களும் வைத்தாங்க. அந்த அவங்களுடைய கூட்டம்னா, உங்கள் நகரத்தை சொல்கிறீங்க, ஆட்சி முறையை சொல்கிறீங்க, நீங்கள் இன்னும் வணிகத்தை சொல்கிறீங்க, ஆனால் அதற்கான ஆதாரங்கள் ஏன் தொழில் ரீதியாக கிடைக்கவில்லை என்ற ஒரு கருத்து இருந்தது. அந்த கருத்தை மாற்றிய இடம் கீழடி. ஏனென்றால் அதுவரை நம்முடைய இலக்கியங்கள் அரைப்பழங்குடி நாகரிகமாக கருதப்பட்டது, அதை மாற்றி ஒரு நகர நாகரிகம் இருந்தது என்ற இடத்தை ஏற்படுத்தியது கீழடி. அந்த கீழடியை போற்ற வேண்டும் என்பது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், வேறு ஒன்றுமே கிடையாது. தோண்டங்க, கண்டிப்பாக தோன்றணும். இது போன்ற இடங்கள் தமிழகத்தில் பல உள்ளன. இது போன்ற இடங்கள் நாம் பல இடங்களை நம்ம தோன்றினாதான் நம்முடைய அடையாளங்களை நாம் மீட்டெடுக்க முடியும். அதற்கான பணியை அட்லீஸ்ட் நம்ம செய்யணும். ஒரு 70 ஆண்டுகளாக நம்ம செய்யலை, ஒரு 70-80 ஆண்டுகளாக நம்ம தூங்கியிருந்தோம். அந்த தூக்கத்தை விட்டு நம்ம எழுந்து இன்றைக்கி நம்முடைய வரலாற்று ஆதாரங்களை சேகரிக்கின்ற ஒரு பணியை நாம் செய்ய வேண்டும். அந்த செய்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த கூட்டம் எனக்கு அமைந்திருக்கிறது. நான் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. இதை அமைத்து கொடுத்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர் சங்கத்தின் மத்திய சென்னை பிரிவு ராஜசங்கீதனுக்கும் அதன் அமைப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.